புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் சங்கதனின் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு கடலூர் ரமேஷ் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று ஏப்ரல் 29, 2024 வருடம் திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் மே 1 புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதை உறுதி செய்வதை தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உடனான இந்த சந்திப்பின் பொழுது காங்கிரஸ் மீடியா சேர்மன் ஆதி சேகர் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், தொகுதி தலைவர்கள் புஷ்பராஜ், சங்கர் பாபு, ஹேமாவதி செல்வம், மாலினி தேவி, ஷேக் மொய்தீன், மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கோரிக்கையின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. வருகின்ற மே 1 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடக்கும் என்ற ஒரு விதி இருக்குது சட்டப்படி. அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டத்தை முறையாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை நேரிலே அணுகி பஞ்சாயத்து ராஜினுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய தம்பி அமுதரசன் தலைமையிலும் பெரிய அண்ணன் சேகரன் உள்ளிட்ட தோழர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அணுகி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். கிராம சபை கூட்டம் என்பது பெயரளவுக்கு நடக்கக்கூடாது. மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுகின்ற ஒரு கிராம சபையாக முழு கிராம சபையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அரசு அதிகாரிகள் திட்டங்களை அவர்களாகவே கொண்டு வந்து மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது, அது நடக்கக்கூடாது என்றும், தீர்மானங்கள் முறையாக கிராம சபையில் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகுதான் கையொப்பம் வாங்க வேண்டும், முன்கூட்டியோ அதை முன்கூட்டியோ தீர்மான வகையில் கையொப்பம் வாங்குவது ஒரு தவறான முறையாக இருக்கின்றது. இது உள்ளாட்சி உரிக்கு நேர்மாறாக இருக்கின்றது. ஆகவே அதிகார பரவலாக்களை நாடு முழுக்க செயல்படுத்துவதற்கு கிராம சபைகள் வந்து முதுகெலும்பாக இருக்கின்றது. ஆனால் காந்தியடிகள் கூட கிராம சுயராஜ்யமே நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லியிருக்கின்றார். அதற்காகத்தான் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய கனவு இந்த நிறைவேறி சட்டமாகி இருக்கின்றது. சட்டத்திற்கு முழுவடிவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிராம சபைகள் 100% முழுமையானதாக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய குலோத்துங்கன் அதிகேசர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவரும் அந்த மனுவில் பரிசீலனை செய்து முழு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். அவருக்கும் தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அப்படியே